கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, யாவருக்கும் கர்த்தர் கிருபையினால் இந்த காலை மன்னா ஊழியர் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நேற்றைய தினத்தில் தேவனுடைய நேசிக்கிற இருதயம் எந்த அளவுக்கு மனிதனை நாம் தாம் படைக்கப் போகிற மனிதனை அவர் நேசிக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் சுத்தமான அந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜபத்தோடு கேளுங்க, இந்த ஊழியங்களை ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பானாக. நீங்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏது உண்டாகும். இந்த மாதம் இரண்டாவது மாதம் 22வது நாளிலும் 332வது காலை மன்னாவை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறேன். இது லாக்டவுன் நாட்களில் ஒரு அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தேவ கிருபையினால் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சித்தம் எது வரைக்கும் நடக்குதோ அது வரைக்கும் நடக்கும். கர்த்தர் நாம இன்னும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆதாரமாக ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய ஒரு சத்தத்தை கேட்கிறோம். ஆதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி ஒரு குரலை கேட்கிறோம். சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. ஆதாம் எவளை கர்த்தர் படைத்தார், அந்த ஏதேனில் நல்ல ஒரு தோட்டத்தை படைத்தார், நல்ல கனி தரும் விருட்சங்களை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்துட்டு எல்லாவற்றையும் புசித்துக் கொள்ளுங்கள், இந்த நன்மை தீமை அறிந்தக்க ஒன்று ஒரு கனி மட்டும் புசிக்காதுங்கள் ஆண்டவர் எச்சரிப்பிருந்தார். ஆனாலும் மனிதன் தேவனுக்கு பிரியமாய் தேவனோட அன்போடு தேவனோட ஐக்கியமாய் வாழ்வதை விரும்பாத பிசாசானவன் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இடைபெட்டு புசியாதுன்னு சொன்ன கனியை புசிக்கும்படியாக ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தபடினால இவர்களும் தன் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அந்த ஆலோசனை கீழ்ப்படிந்து அந்த புசியாத பழத்தை புசித்தபடினால அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தவர்களாக தேவனை சந்திப்பதற்கு பயந்தவர்களாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் குளிர்ச்சியான வேளையில் தேவன் எப்போதும் மனிதர்களிருந்து உலாவுவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படி தேவன் வரும்போது இவளை காணவில்லை. காணாத போதுதான் ஆதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி அவர் கூப்பிடுவதை அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை நாம் சாதாரணமாக வாசிப்போம் என்று சொன்னால் ஆதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி கூப்பிட்டது மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஒரு ஆவின் சிந்தையோடு கூட இருதயபூர்வமாக அந்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய குரல் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கும் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியோடு ஆவியானவரோடு இசைந்து நாம் இதை தியானிப்போம் என்று சொன்னால் நமக்கு அதில் சில புரிந்து கொள்ளுதலை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த கர்த்தர் நல்லவர். இருதய இந்த சத்தத்தை கேட்கும்போது நான் உணர்ந்தேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஏக்க குரல் அப்படி மாதிரி தெரியுது எனக்கு. தியானித்த அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தேவனுடைய இருதயத்தில் இருந்து இருதயத்தின் ஆழத்தில் வந்த ஏக்க குரல். ஏன்னா தினசரி வந்து வரும்போது அவன் ஆயத்தமாக இருப்பான், அவர்களோடு கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்களோட உறவாடிக்கிட்டு கர்த்தர் நேரம் செலவு தேவன் நேரம் செலவிச்சு போவார். நீ காங்கிரஸ் சொன்ன இது இருதயத்தின் ஆழத்தில் வந்த ஏக்க குரலாக நான் அதை உணர்கிறேன். நீங்களும் அதை புரிந்து கொள்ள நினைக்கிறேன். ஏக்க குரல் சரியா. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா காணாமல் போய்விட்டாலே சொல்ல தவிப்பின் குரல். ஆண்ட இருதயத்திலிருந்து ஒரு தவிப்பின் குரல். ஐயோ நான் படைத்த என் மகனு என் பிள்ளைய காங்கலியேன்னு சொல்லி ஒரு தவிப்போடு கூட அதமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி அழைத்திருப்பார் என்று நான் ஆவியிலே நான் உணர்கிறேன். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா அந்த அன்புக்காக ஏங்குகிற பாச குரல். ஏன்னா அவர் நேசித்தார், அவரு நேரம் செலவழித்தார். காங்கல் சொன்ன அந்த உள்ளத்து இருதயத்திலிருந்து ஒரு அன்புக்காக ஏங்குகிற ஒரு பாச குரலா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஆவின் சிந்தையோடு இதை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆமான்னு சொல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லி போனா அந்த நேசிக்கிற ஒரு பரிதாப குரல். ஐயோ அதாமே எங்கே இருக்கிறா என்று சொல்லி ஏக்கத்தோடு சொன்ன ஒரு பாச குரலாக இருக்கும் என்று நான் இதை உணர்வேன். பிரியமானே நீங்கள் எப்படி உணர்வீங்களோ. இதுவரைக்கும் நான் நேற்று வரைக்கும் நானும் ஆதாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சாதாரணமாக கூப்பிட்டது போல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் தேவ சமுத்திரது ஆவியானவரோடு நான் இசைந்து அதை தியானிக்கும் போது அவர் இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான் ஆதாமை அழைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு அது இது இன்னும் நான் சிந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு உணர்வு, எப்படி ஒரு ஒரு வேளை ஒரு இடத்துல விபத்து ஏற்படும் வச்சுக்கங்களேன், ஒரு இடத்துல நினைச்சது ஒரு பெரிய விபத்து, ஒரு விபத்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த விபத்தில் ஒரு தாயும் பிள்ளையும் அங்கே இருந்து அந்த தாய் அந்த விபத்தில் தப்பி தப்புன சூழ்நிலை தன் பிள்ளை காணாமல் இருக்கும்போது அந்த தாய் எப்படி கூப்பிடும், என் மகனே என் மகளே என்று சொல்லி எவ்வளவு வேதனையோடு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு பாசத்தோடு ஏக்கத்தோடு கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் தேவனும் ஆதமை கூப்பிட்டுருப்பார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொன்னால் இந்த தாய் பாசங்கிறது ரொம்ப மேன்மையான ஒரு காரியம், அது தாய் பாசங்கிறது ஒரு மேன்மையான காரியம். அப்படி தேவாதி தேவன் தாயே காட்டில் மேன்மையான இருக்கிறபடினால இந்த மாதிரி ஒரு இருதய பூர்வமாக தான் ஆதாமே எங்க இருக்கிறான் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவளே, ஏன் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தொடர்ந்து கேளுங்க. இதுலயும் நாம் சில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிற புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழித்து கொண்டு அதாவது பின்வாங்கி போன ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போ இவன் பாவம் செய்தான். இன்றைக்கும் சத்தது கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருந்தானா, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீ ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இடைப்பட்டு அது நிமித்தமாக தேவ சமூகத்தில் அமர்வதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ ஒரு வெட்கப்பட்டவர்களாக ஒழித்து கொண்டு இருப்பீர் என்று சொன்னார். உங்களையும் பார்த்து ஆண்டவர் தான் கூப்பிடுறார், என் மகனே என் மகளே எங்கே இருக்கிறா என்று சொல்லி உங்களையும் ஒரு அனுதாபக்குரலோடு ஒரு பாசக்குரலோடு ஏக்கக்குரோடு உங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை இருதயம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ உலக காரியத்திற்காக, ஏதோ சொந்த மதத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இல்லை யார் மேலேயோ உள்ள கசப்புக்காக நீங்கள் ஆண்டவரை விட்டு உங்களை பின்வாங்கி போய் இருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை உங்கள் ஊழியக்காரோட மேலே ஏதோ ஒரு கசப்புனால நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை பின்வாங்கி போய் இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த காலை மன்னா ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவாதி தேவன் உங்களை இப்படித்தான் அழைக்கிறார். எங்கே இருக்கிறா என் மகனே என் மகளே, காலைதோறும் வந்து என்னை பாடி துதித்து ஆராதிப்பாயே, சாமத்தில் எழுந்து ஜபத்தில் என்னை தேடுவாயே, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து என்னை எவ்வளவு புகழ்ந்து பாடி துதித்து ஆராதிப்பாயே, இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறா என்று சொல்லி ஒரு ஆராதனை இழந்து ஜபத்தை இழந்து வேத வசனத்தை இழந்து நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் இருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு ஆண்டவுடைய அன்பு குரல், அந்த பாச குரல், அந்த ஏக்க குரல் உங்களை அழைக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சத்தம் உங்கள் உள்ளத்துல இது தொற்றுக்கும் நினைக்கிறேன்னா, இந்த உள்ளத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கவும் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான சகோதரி சகோதரியே, ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கடைசி காலங்களில் வேதம் சொல்லியிருக்கிறது மனிதகுமாரன் வரநாட்டி விசுவாசியை காண்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறபடினால இன்னைக்கு அநேகர் ஏதோ ஒரு உலக நன்மைக்காக அல்லது உலகத்தின் சிற்றின்மங்களுக்காக இல்லை ஏதோ உலகத்தின் காரியங்களை அவர்களுக்கு உலகத்தில் உள்ள யாரையோ பிரியப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிற நம்ம கேள்விப்படுறோம். சபைகளில் பார்க்க எத்தனை ஊழியர்கள் வேதனைப்படுறாங்க, நல்ல குடும்பங்க ஏதோ ஒரு காரியத்தை பின்வாங்கி போயிட்டாங்க, இன்னைக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க இன்னைக்கு பின்வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லி அனை ஊழியர்கள் ஏக்கத்தோடு பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களை தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு தேவாதி தேவன் இன்னைக்கு அழைக்கிறார், என் மகனே மகளே எங்கே இருக்கிறான்னு சொல்லி. எங்கே இருக்கிறீங்க, ஒளிந்து கொண்டிருக்கீங்களா, கவலையே பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசித்து மீண்டும் உங்களுடைய அன்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் அவரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்பி உங்களை அழைக்கிறார். மறைவிடத்திலிருந்து வெளியே வருவீங்களா, பின்மாற்றத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்களா, ஒழித்து கொண்ட அனுபவத்தில் வெளியே வந்துடுவீங்களா, நிச்சயம் கர்த்தர் உங்களையும் மீண்டும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எடுத்து ஒரு ஒரு ரெண்டு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், யோனாவின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா யோனாவை ஆண்டவர் நினைவே ஜனங்களை எச்சரிக்கும்படியாக அழைத்ததை பார்க்குறோம். நினைவே ஜனங்களை அவங்க பாவம் பெருகி போச்சு, அவங்க பாவத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆகவே இந்த நினைவே 40 நாள் அழிய போகணும்னு சொல்லி சொல்லும்படியாக யோனாவை அழைத்தான். ஆனால் யோனாவோ நினைவேக்கு போகாதபடி தன் மனம் போன போக்கில் மாம்சத்தின் எண்ணத்தினால அவர் தர்சிசுக்கு போட கப்பல் ஏறி போனதை பார்க்குறோம். அதோட முடிஞ்சு போச்சா, கத்தர் மறந்தான்னு பார்க்கீங்களா, பிரச்சனை போன, கடல் கொந்தளித்தது, கப்பல் தடுமாட்டது, எல்லோருக்கும் பயம், எல்லோரும் கலக்கம் இருந்தது, யாரால் இந்த பிரச்சனை வந்தது எல்லாம் சொல்லி சீட்டு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக யோனாவின் பேர் சீட்டு வருது. அல்லேலூயா. இந்த சீட்டை யோனாவின் பேர் உள்ள சீட்டை எடுப்பதற்கு அது யார் உதவி செய்தான்னு சொன்னால் தேவாதி தேவன் தான் உதவி செஞ்சார். ஏன்னா இவன் தான் பிரச்சனை காரணம்னு சொல்லி அந்த சீட்டை எடுக்கிறான். யோனாவோ கப்பலின் அடித்தட்டில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தேவோட அழைப்பை மறந்தவராக,
தேவோட கட்டளையை மறந்தவராக, தேவ சித்தம் செய்யாதபடி பின்மாற்றக்காரனாக அடித்தடி தூங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரன் சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து அத்திட்டத்துக்கு மாறாக நீங்களும் போய் உறங்கி கொண்டிருக்கீங்களோ, உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கீங்களா, எனக்கு தேவசித்தம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி பின்மாற்றுவதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு யோனாவை கண்டுபிடித்த தெய்வம் உங்களையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களையும் அழைக்கிறார். நான் சொன்ன கட்டளை நிறைவேற்ற முடியாத என் மகனே, என் மகளே, நீ வெளியே வருவாயே என்று சொல்லி யோனாவை அழைத்த தெய்வம், யோனாவை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். இன்னொரு காரியம் நான் சொல்றேன்னு சொன்னேன், 1 சாமுவேல் 10:22 சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுலை தேவன் ராஜாவை, முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ஜனங்களெல்லாம் எனக்கு ஒரு ராஜா வேணும் கேட்டபடினால சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தளவாடங்களில் தளவாடங்கள் அண்டையில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு எந்த ஏன் இந்த வேலைக்கு எனக்கு வேண்டாம் என்ன நினைச்சாலும் தெரியலை, ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவனை நேசித்த தெய்வம் அவரை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா, மீண்டும் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அவனை அமர பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுக்கும் இப்படி ஒரு ராஜ மேன்மையை கொடுக்கும்படியாக தான் ஆட சித்தம் கொண்டு இருக்கிறான். அதற்காக தான் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் பெரியமானவர்களே. ஆனவள அழைப்பை மறந்தவர்களாக இன்றைக்கு எங்கேயோ தூரமாக போயிட்டுருந்தீங்க, எனக்கு இன்றைக்கு ஆண்டோட சத்தம் உங்களை நேராக வருகிறது, ஒழித்து கொண்டிருக்க என் மகனே, என் மகளே, நீ வெளியே வந்துவிடு, நான் அழைத்த நோக்கம் உன் வாழ்க்கை நிறைவேற வேண்டும், உன்னை கொண்டு இந்த பூமியில் நிறைய காலம் செய்யும்படியாக ஆட சித்தம் வைத்திருக்கிறே, அந்த சித்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டு உங்களை அழைக்கிறார். அதே அந்த ஆதாமை அழைத்த அந்த ஸ்தோத்திரம், அந்த ஏக்க குரல், அந்த தவிப்பின் குரல், அந்த பாசக்குரல், அந்த அன்பின் குரல் உங்களை அழைக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கிருந்தாலும் மீண்டும் இப்படி ஆவிக்கிற வாழ்க்கையை புதுப்பித்தவர்களாக, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஏலி சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுத்தது போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன் சொல்லிட்டு கேட்கிற அந்த சவலை போல, அந்த இயேசு கிறிஸ்து கட்சியமனை ஜெபிக்கும் போது அந்த பிதாவே உன் சித்தம் ஆகக்கடவுது என்று சொல்லி ஜெபித்தது போல இன்றைக்கு தேவ சோதனை ஜெபிப்பீங்களா? என்னால் 3 காரணம் சொன்னேன், என்னென்ன சொன்னிருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உன் சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த 3 வார்த்தையை சொல்லி தேவ சமூகத்தினுடைய அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு நான் ஒரு காரியம் சொல்வேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாறு செல்வம் அடிக்கப்பட்ட போது அவருடைய வாழ்ந்த நாட்களில் அவர் தாயை கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சதையுமே பார்க்கிறோம். ஒரு நேரத்தில் அவர் இருக்காங்கும்போது ஏதோ உன் தாயின் சகோதரன் உங்களை பார்க்க வந்துடா சொல்லும்போது, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், என் பிதாவின் சித்தம் செய்கிறவளே எனக்கு தாயின் சகோதரன் சொல்லி தாயை புறக்கணித்தது போல் நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, காணவர் கல்யாண வீட்டில் தாய் திராட்சை குறைபட்டதை சொல்லும்போது அம்மான்னு சொல்ல அப்படி ஸ்திரியே என் வேலை இன்னைக்கு வரவில்லை என்று சொல்லி தாயை புறக்கணித்தது போல் நமக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு புறக்கணிக்கலை. ஏன் அப்படி பேசினான்னா, தேவ சித்தம் அவர் கல்வாறு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், அவருக்கு சிலுவை சுமக்க வேண்டும், பாடுபட வேண்டும். எந்த ஒரு தாயும் தற்பொழுது அந்த பாடுபடுறது என்ன செய்ய மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க, காலை கட்டி அழுதுருப்பாங்க, அந்த மரணத்துக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி என்னையை கொன்றுங்க சொல்லியிருப்பாங்க. ராணுவ வீரரை பார்த்து என் மகனுக்கு தண்டனை கொடுத்துக்கு போனால் எனக்கு குறை, அந்த தண்டனையை கொடுங்க, நான் செத்துடுறேன், என் பிள்ளை என் மகன் இப்படி பாடுபடுன்னு பார்க்க முடியாது சொல்லி தவிச்சிருப்பாங்க, பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு சொன்னால் பெரிய மறியல் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடி பரிபூரண தேவசித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் தாயை ஒதுக்கி ஒதுக்கி வைத்த பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இயேசுக்கு இருதயத்தின் ஆழத்தில் தாய் பாசம் இல்லாமல் இல்லைங்க, தாயை நேசிக்கிற இருந்தான் அவருக்கு இருந்துச்சு இல்லை. அது அதனால தான் கடைசியில் அடிக்கப்படும் போது யோவானை கூப்பிட்டு தோ உன் தாய் என்று சொல்லி பத்திரமா ஒப்பு கொடுத்த பார்க்கிறோம். பிரியமானவளே, அருமையானவளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இயேசுவை நேசிக்காத போல உங்களுக்கு தெரியுதா? என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையே, என் காரியம் வாய்க்கவில்லையே, என் ஒன்று நடக்கவில்லையே என்று சொல்லி கர்த்தனை மறந்துட்டாரோ என்று சொல்லி நீங்கள் இருப்பீர் என்று சொன்னார். அருமையானே, ஆண்டவரை இயேசுக்கிற இருதயத்தில் நீங்கள் இன்றும் அவர் நினைவில் இருக்கிறீர்கள். அவருடைய இருதயத்தில் அவர் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களை மறக்கலை, உங்களை மறக்கலை, உங்களுடைய பிள்ளைகளை மறக்கலை, குடும்பத்தை மறக்கலை, உங்களுடைய கையின் பிரயாசங்களை மறக்கலை. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் நினைவில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த ஒரு சந்தேகமே கிடையாது.
ஆகவே ஒருவேளை நான் ரெண்டு காரணம் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் ஆதாம் ஏவலை போல ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தோல் அறியாத பாவங்களை செய்து உலக மனிதருக்காக பிசாசின் ஆலோசனையால் அறிந்தோ அறியாமலோ ஒருவேளை தேவ சித்தத்தை நிறைவேற்ற விருப்பமில்லாதபடி ஒழித்து கொண்டு இருப்பேன் சொன்னால் உங்களை தான் இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். ஏன் அழைக்கிறான்னா அவருடைய இருதயம் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய இருதயம் உங்களுக்காக காத்து இருக்கிறது. எப்போ நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி, எப்போ நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். எப்போ நீங்கள் அவரை பாடுவீங்க, எப்போ அவரை துதிப்பீங்க, எப்போ நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆயத்தமோடு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். அப்படி எதிர்பார்ப்பை வீணாக்கி விடாதபடி இன்றைக்கே அந்த அன்பு கடந்து வந்துருங்க சகோதரனே சகோதரியே. இன்றைக்கு அந்த விசுவாசனை கடந்து வந்துருங்க. இன்றைக்கே அவருடைய கிருபைகள் கடந்து வந்துருங்க. அவர் அச்சுகள் கடந்து வந்துருங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவளே, அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுபட்டு ரத்தம் சிந்தி முள்முடி சூட்டி அத்தனை பாடுகள் காயங்கள் நிந்தைகள் அவமானப்பட்டு கடைசி முழு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழும் தெய்வமாக இருக்கிறார். உங்களுக்காகத்தான் நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? ஐயா, நான் பின்வாங்கிப்பட்ட உண்மைதான், நான் ஒழித்துக்கொண்ட உண்மைதான், மீண்டும் அன்பு கடந்து வரேன்னு சொல்லி நீ அர்ப்பணிப்பீங்களா? ஸ்தோத்திரம். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய சின்ன சித்தத்தை செய்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். இப்போ நம்மளால் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்தியக்கிட்ட அருமையான பிள்ளைகளை நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆதாமை போல தவறான ஆலோசனையால் உங்களோட தூரமாக போயிருந்தாலும், ஒருவேளை யோனாவை போல தேவ சித்தத்தை செய்வதற்கு விருப்பம் இல்லாதபடி ஒழித்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை சவுலை போல தேவனுடைய அழைப்பை மறந்து ஒழித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே இன்றைக்கு இந்த சத்தியக்கிட்ட தேவோட பிள்ளைகள் மீண்டும் அன்புகள் கடந்து வந்து ஆண்டவரே ரட்சிப்பை புதுப்பித்துக் கொண்டு உடைய கிருபையை பெற்ற பிள்ளைகளாக உடைய அழைத்த சித்தம் நோக்கம் நிறைவேறுவதற்கு நீ உதவி செய்யும்படியா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாகட்டும், ஒரு புதிய ரட்சிப்பை உண்டாகட்டும், ரட்சிப்பை சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அர்ப்பணிப்பை உண்டாகட்டும். தேவ கரத்தில் பயனுடைய பாத்திரனாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரின் ஸ்தோத்தம். ஒருவேளை மரியாதை போல ஆண்டவர் கண்டு காணாமல் இருந்தது போல என்னையும் கண்டு காணாமல் இருக்கிறாரு சொல்லி ஏக்கத்தோடு இருந்தாலும் கர்த்தரை மறக்கவில்லை என்பதை உணர்ந்து கர்த்தர் அன்புக்குள் மீண்டும் நிலைத்திருந்து சந்தோஷமே வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையினால் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்ப நன்றி செலுத்துற ஐயா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறா, அவருடைய இதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அவருடைய உண்மைதான் பிரியமானவளே. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தர் சித்தமானால் நாளை ஒரு புதிய காலை மன்னாவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். மாறனாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.